விரைவு செய்திகள். காலவாடி மலைப்பகுதியில் உள்ள ஒசூர் கிராமத்தில் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்துத்துறை சார்பில் ஹீமோ குளோபினோபதி திட்ட விரிவாக்க தொடக்க விழா இன்று நடைபெற்றது. இவ்விழாவை தொடங்கி வைத்த மாநில மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில், தாளவாடியில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்வு மற்றும் தேவையான கட்டமைப்பு வசதிகளை விரைவில் ஏற்படுத்தி கொடுக்கப்படும் என்றார். மலை கிராமங்களில் படித்தவர்களுக்கு இணைய சேவை வழங்கப்பட்டு அவர்கள் மருத்துவர்களை அதன் மூலம் தொடர்பு கொண்டு தொலைநிலை சிகிச்சை அளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் கூறினார். உலக மக்கள் தொகை தினத்தையொட்டி உதகமண்டலத்தில் மாநில மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் எல்இடி விழிப்புணர்வு வாகனம் இன்று தொடங்கப்பட்டது. மாநில மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை செயலாளர் ஆனந்தகுமார் மற்றும் மாவட்ட ஆட்சியர் எஸ்பி அம்ரித் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நீலகிரி மாவட்ட மக்களவை உறுப்பினர் ஆர் ராசா கொடியசைத்து வாகனத்தை துவக்கி வைத்தார். இதற்கிடையே நீலகிரி மாவட்டத்தில் தொடர் மழையால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் மாவட்டத்திற்கான கண்காணிப்பு அலுவலர் அனந்தகுமார், மாவட்ட ஆட்சியர் அம்ரித் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் ராசா ஆகியோர் நேரில் ஆய்வு செய்தனர். மாங்குழி என்ற இடத்தில் துண்டிக்கப்பட்ட பாலத்தை சீரமைக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அப்போது அவர்கள் தெரிவித்தனர். கண்வழி கிழங்கு சாகுபடி செய்யும் விவசாயிகளின் நலனுக்காக தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருவதாக மாநில வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், திண்டுக்கல், திருப்பூர், கரூர் உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் உற்பத்தி செய்யப்படும் கண்வழி கிழங்கு விதைகளை இடைத்தரகர்களால் மொத்தமாக நேரடியாக கொள்முதல் செய்யப்படுகிறது என்றும், இதனால் விவசாயிகள் விதை கிடைக்காமல் பாதிக்கப்படுவதை தடுக்க இந்நடவடிக்கை எடுக்கப்படுவதாக கூறினார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலத்தில் உள்ள தனியார் பள்ளியில் நடைபெற்ற வன்முறை சம்பவத்தை தொடர்ந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஏற்பட்ட வன்முறை சம்பவத்தை அடுத்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் செல்வகுமார் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டுள்ளார். அவருக்கு பதிலாக சென்னை துணை ஆணையராக இருந்த பகலவன் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீதருக்கு பதிலாக ஜவன்குமார் ஜவத் நியமிக்கப்பட்டுள்ளார். திருப்பூர் மாவட்டத்தில் 12 வகுப்பு பொதுத்தேர்வு முடித்த மாணவர்களுக்கு நான் முதல்வன் கல்வி திட்டத்தின் கீழ் திறனாய்வு தேர்வுகள் இன்று நடைபெற்றது. தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் மற்றும் தனியார் மென்பொருள் நிறுவனம் இணைந்து நடத்தும் இந்த திறனாய்வு தேர்வில் மாவட்டத்திற்கு 75 பேர் என்று தமிழ்நாடு முழுவதும் 2000 மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டு, தனியார் நிறுவனம் சார்பில் ஒரு வருடம் ஊதியத்தோடு கூடிய பயிற்சி வழங்கப்பட்ட பின்னர் உயர்கல்விக்கான செலவும் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 75வது சுதந்திர தின விழாவையொட்டி வரும் ஆகஸ்ட் 11 தேதி முதல் 17 தேதி வரை ஒருவார காலத்திற்கு வேலூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து வீடுகள் மற்றும் அரசு தனியார் கட்டிடங்களில் தேசிய கொடி ஏற்ற வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் குமாரவேல் பாண்டியன் கேட்டுக் கொண்டுள்ளார். வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அனைத்து துறை அரசு அலுவலர்களுக்கான ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்கிய மாவட்ட ஆட்சியர் இதனை கூறினார். மேலும் இது தொடர்பாக பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தாா்.